சினிசமுகம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல நம்ம தமிழ் பிரபலங்களுடைய ஸ்பெஷலான அப்டேட்டை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். போன வீடியோல இளம் வயதிலேயே திருமணம் பண்ணிக்கிட்ட நடிகைகள் யார் யார் அப்படின்றத பார்த்தோம். இப்போ அதே மாதிரி நடிகர்கள் யாரெல்லாம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். மேலும் அவங்களுடைய மனைவி யார், அவங்க எந்த ஏஜ்ல திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். நடிகர் கமல்ஹாசன், இவர் தன்னுடைய முதல் மனைவியான வாணி கணபதி அவர்களை தன்னுடைய 24வது வயசுல திருமணம் பண்ணிக்கிட்டாரு. கமல்ஹாசன் அவர்களுடைய திரைப்படத்துல ஒரு காஸ்டியூம் டிசைனரா ஒர்க் பண்ணவங்க தான் வாணி கணபதி. சோ அப்படிதான் இவங்களுக்குள்ள நட்பாகி காதலாகி திருமணமாகி கடைசியில அது வாக்கரத்துலயும் போய் முடிஞ்சிருக்கு. அடுத்தது நடிகர் விஜயகுமார். விஜயகுமார் அவர்கள் தன்னுடைய முதல் மனைவியான முத்துக்கண்ணு வெள்ளலார் இவங்களை தன்னுடைய 25வது வயதுல திருமணம் பண்ணியிருக்காரு. நடிகர் சத்யராஜ், இவர் தன்னுடைய மனைவியான மகேஸ்வரி அவர்களை தன்னுடைய 24வது வயதுல திருமணம் பண்ணியிருக்காரு. அடுத்து நடிகர் முரளி. முரளி அவர்கள் தன்னுடைய மனைவியான சோபா அவர்களை 23வது வயதுல திருமணம் பண்ணியிருக்காரு. இவங்களுடைய காதல் கதை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஸ் லவ் பண்ணாங்க, அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்காக இவங்க ரெண்டு பேரும் போய் கடைசியில் இவங்களுக்குள்ள லவ் செட் ஆகி ரொம்பவே ஒரு க்யூட்டான ஒரு லவ் ஸ்டோரி. பட் இதில் கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம், ரொம்பவே ஒரு கொடுமையான ஒன்றுனா, முரளி அவர்கள் ரொம்ப சீக்கிரமாகவே இறந்து போயிட்டாரு. அடுத்தது நடிகர் அரவிந்த் சுவாமி அவர்கள் தன்னுடைய முதல் மனைவியான காயத்ரி ராமமூர்த்தி இவங்களை தன்னுடைய 24வது வயதில் திருமணம் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ இவங்களுக்கு வாக்கரத்தாகி அரவிந்த் சுவாமி அவர்கள் இரண்டாவதாக இன்னொருத்தவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாரு. நம்ம தளபதி விஜய், இவர் தன்னுடைய மனைவியான சங்கீதா அவர்களை தன்னுடைய 25வது வயதில் திருமணம் பண்ணியிருக்காரு. அடுத்தது நடிகர் தனுஷ். தனுஷ் அவர்கள் ஐஸ்வர்யா அவர்களை தன்னுடைய 21வது வயசுல திருமணம் பண்ணியிருக்காரு. பட் இப்போ இவங்களுக்குள்ள போயிட்டு இருக்கிற பிரச்சனை ஊருக்கே தெரியும். அடுத்தது நடிகர் சிபி சத்யராஜ், இவர் தன்னுடைய மனைவியான ரேவதி அவர்களை தன்னுடைய 24வது வயதுல திருமணம் பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் இவர் திருமணத்திற்கு அப்புறமா தான் நடிக்கவே வந்திருக்காரு. அடுத்தது நடிகர் சித்தார்த், இவர் தன்னுடைய 23வது வயதுல மேக்னா அப்படின்றவங்களை காதலிச்சு திருமணம் பண்ணி அதுக்கப்புறமா வாக்குறுத்தும் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்தது நம்ம விஜய் சேதுபதி அவர்கள், இவங்களுடைய லவ் ஸ்டோரியும் ரொம்பவே க்யூட்டாவே இருக்கும். தன்னுடைய 25வது வயதுல ஜெஸ்ஸி அப்படின்றவங்களை ஆன்லைன் மூலயமா காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அடுத்தது உதயநிதி ஸ்டாலின், கிருத்திகா அப்படின்றவங்கள தன்னுடைய 25வது வயதுல திருமணம் பண்ணிக்கிட்டாரு. இப்போ கிருத்திகா அவர்கள் தமிழ் சினிமாவில் ஒரு இயக்குனராக இருக்காங்க. அடுத்தது நம்ம எஸ்கே சிவகார்த்திகேயன் அவர்கள் தன்னுடைய மாமா பொண்ணான ஆர்த்தி அவர்களை தன்னுடைய 25வது வயதுல திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அடுத்தது நடிகர் விக்ரம் பிரபு, தன்னுடைய 21வது வயதுல உஜ்ஜயினி லக்ஷ்மி அப்படின்றவங்கள திருமணம் பண்ணியிருக்காரு. நடிகர் கதிர், சஞ்சனா அப்படின்றவங்கள தன்னுடைய 25வது வயதுல திருமணம் பண்ணியிருக்காரு. நடிகர் ஜி வி பிரகாஷ், பாடகி சைந்தவி அவர்களை சின்ன வயசுலேருந்து கிட்டத்தட்ட ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து இவங்களுக்குள்ள காதல் மலர்ந்து பல வருடங்களை காதலிச்சு தன்னுடைய 25வது வயதில் தான் திருமணம் பண்ணியிருக்காரு. நடிகர் துல்கர் சல்மான், தன்னுடைய 25வது வயதில் அமல் சூஃபியா அப்படின்றவங்கள தான் திருமணம் பண்ணியிருக்காரு. நடிகர் நிவின் பாலி, ரீனா ஜாய் அப்படின்றவங்கள தன்னுடைய 25வது வயதில் திருமணம் பண்ணியிருக்காரு. இவங்க வந்து 25வது வயசில் தான் திருமணம் பண்ணியிருக்காரு, ஆனால் 10 வருஷமாக காதலிச்சிருக்காரு. அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ சின்ன வயசுலேருந்து இவங்க காதலிச்சிருப்பாங்கன்ட்டு. ஸோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். 25 வயசில் திருமணம் பண்ணுறதுலாம் கரெக்டுன்னு நாம சொல்லலாம், பட் ஒரு நடிகர் அப்படின்றது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் 30க்கு மேலே தான் திருமணமே பண்ணிக்கிறாங்க. ஈவன் 40 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணாத நிறைய யங் ஹீரோஸ் இப்போ வரைக்கும் இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஸோ இந்த காலகட்டத்துக்கு இந்த திருமணங்கள் எல்லாமே சீக்கிரமாக பண்ணிக்கிட்ட திருமணம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தொடர்ந்து இதே மாதிரி மேலும் பல வீடியோக்களை பார்க்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க.